பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாகவும் காலமாகவும் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன தக்காளி வந்து 2 போட்டுக்கலாம், 10 மிளகாய், அதாவது மிளகாவில் வந்து விதையெல்லாம் எடுத்துடணும், அந்த விதை எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் மிளகாவும் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிள்ளை, உப்பு தேவையான அளவு. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, இது மல்லித்தூள், சிக்கன் மசாலா, பெப்பரு, தேங்காய் வந்து சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ வடைச்சிட்டு வச்சுட்டேன், அது நல்லா சூடாகிடுச்சு ஆயில். ஆயில் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லலை, இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிள்ளை, பெரிய வெங்காயம் போடுறேன். வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுறேன். ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் கழிச்சு தக்காளி போட்டுக்கோங்க. மிளகாய், அடுத்து சிக்கன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், உப்பு தேவையானது. நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இது வேக வைக்க வந்து நம்ம தண்ணி 1-2 கிளாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் தண்ணி ஊற்றிட்டேங்க. இந்த சிக்கன் வந்து வேகணும், அதனால தண்ணி ஊற்றிருக்கேன். இது இந்த தண்ணி நல்லா சிக்கனும் வெந்துடும், இந்த தண்ணியும் நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சுங்க. அது இல்லாமல் சிக்கனு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படி பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அப்படி சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. வாசம் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து ஃபைனல் டச்சை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா இதை வந்து அப்படி இதில் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவும் இந்த தேங்காவும் தாங்க ஹைலைட்டே. இதுதான் சாப்பிடும்போது இந்த மிளகாவோட டேஸ்ட்டும், இந்த தேங்காய் அப்படி போடும்போது அப்படியே இந்த சிக்கன் கூட கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதை வந்து நல்லா இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து வேகக்கூடாது. இந்த லாஸ்ட்டாக போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.